மதிப்பிற்குரிய நேயர்களுக்கு இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நீச்சன் தன்னுடைய தசையில் என்ன செய்வார், சூரியன் சந்திரனுக்கு எப்பொழுது ஒரு மறைமுகமான அதிகமான உச்சனுக்கு நிகரான நல்ல சுபபலம் கிடைக்கிறது என்பதையும், நீச்சம் நீச்சபங்கம் நீச்சபங்க ராஜயோகம் என்பதையும், தன்னுடைய தசைகளில் நீச்சன் என்ன விதமான தன்மைகளை செய்வார் என்பதையும் பார்ப்பதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு குரு தன்னுடைய தசையில் என்ன செய்வார் அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மனிதனுடைய எந்த ஒரு கிரகம் வலுவிழந்தாலும் இரண்டு கிரகங்கள் வலுவிழக்க கூடாது அப்படின்னு சொல்லுவேன். அதாவது குரு ஒரு மனிதனுக்கு சகல விதமான தன்மைகளையும் கொடுக்க கடமைப்பட்டவரான குரு எந்த நிலையிலும் ஒரு மனிதனுக்கு கிடக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவாகவே சொல்றேன். யார் கட்டாலும் குருவும் சுக்கிரனும் கிடக்கூடாது. அப்ப குருவும் சுக்கிரனும் ஒரு நிலையில் நன்கு இருக்க அமைந்தவர்கள், ஒரு வகையில் பரம்பொருளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் தான் அர்த்தம். இப்ப ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துட்டோம், ஏற்கனவே நாம் பார்த்த குரு, முதல்ல நம்ம புதனை பார்த்தோம், பிறகு சூரியனை பார்த்தோம், பிறகு சந்திரனை பார்க்க இப்போது மூன்றாவதாக குருவை பார்க்கிறோம். இதுல என்ன ஒண்ணுனா, இதுவரைக்கும் நீச்ச வக்கிரத்தை பத்தி நான் பேசல. பொதுவாகவே அவ்வளவா சில விஷயங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாத தன்மைகள் அந்த வக்கிரமும் ஒன்று. வக்கிரத்தை பத்தி அதிகமா கவலைப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் அப்படின்றத நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். வக்கிரத்தை பற்றி அதிகமாக கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் வக்ர கிரகங்கள் அப்படி ஒன்றும் மாற்றத்தை தருவதில்லை என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்ததுனாலதான் நான் என்னுடைய ப்ரெடிக்ஷன்ல இருக்கட்டும், என்னுடைய ஆன்லைன் அமைப்புகள்ல இருக்கட்டும், வக்ர கிரகத்திற்கு எந்த விதமான அமைப்புகளையும் சொல்ல. ஏன்னா வக்கிரத்தை பத்தி மூல நூல்கள்ல கூட குழப்பமான கருத்துக்கள் இருக்குது, அதாவது தெளிவில்லாத கருத்துக்கள். எங்கே ஒரு இடத்துல வார்த்தையும் எழுத்தும் தெளிவில்லாமல் வருகிறதோ அதை எழுதியவருக்கு சொன்னவருக்கு தெளிவில்லை, அவருக்கே அது புரியலன்னு அர்த்தம். நான்காவதாக நீச்சன் தன்னுடைய தசையில் என்ன செய்வார் என்பது குருவின் அமைப்பு வரும் பொழுது இங்கே குருவின் வக்கிரத்தை பற்றி பேசியாக வேண்டியிருக்கிறது. நீச்ச வக்கிரம் என்பது உச்சத்திற்கு சமம் என்று நம்முடைய அமைப்புகள் சொல்லப்படுகிறது. மெதுமெதுவாக வக்கிரத்தை பற்றிய ஒரு முடிவிற்கு வந்திருக்கின்ற நான், ஜோதிடத்தை உணர்றதுக்கு ஒரு தனி மனித ஆயுள் போராதுங்க. 300 வருஷம் உயிர் வாழ்ந்தா ஜோதிடத்தை முழுசா புரிஞ்சுக்க முடியும்னு மூல நூல்களே சொல்லுது. 2.5 ஆண்டு ஒரு மனிதன், 2.5 முழு ஆயுள் உங்களுக்கு இருக்குமாயின் நீங்கள் ஜோதிடத்தை உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப என்ன அர்த்தம், ஒரு மனுஷனால ஜோசியத்தை உணர்ந்துக்க முடியாது, 300 வருஷம் வாழ முடியாது. ஆகவே இங்கேயும் மெதுமெதுவாகத்தான் நம்முடைய கருத்துக்களை அப்டேட் செய்யப்படும். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலத்திற்கு மேலான ஒரு நல்ல அனுபவத்தை கொண்டிருக்கின்ற நான், ஒரு முழுமையான அனுபவத்தை ஒரு பக்குவத்தை 15 ஆண்டு காலமாக பெற்றுக்கொண்டு வருகிறேன் என்பதன் அடிப்படையில் கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி வக்கிரம் போன்றவைகள், சாதாரண நட்பு வக்கிரம், இந்த இடத்தை தவிர குரு எங்க வக்கிரம் இருந்தாலும் அதை பத்தி நான் பேச மாட்டேன். இப்பொழுது கூட வக்கிரத்தை இன்னும் சரியாக புரியாத நிலையில தான், எதையும் முழுமையாக ஆய்வு செய்கின்ற விட்டேனே பார் அப்படின்ற மாதிரி, ஒன்னு நீ இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை நான் ஆய்வு செய்வேன். எனக்கு புரிந்தே ஆக வேண்டும் என்கின்ற நிலைமையில மனதை கழற்றி வைத்து விட்டு சகல ஜாதகங்களையும் பார்க்கக்கூடியவன் நான். அந்த அமைப்பின் அடிப்படையில் உண்மையில் நீச்ச வக்கிரம் உச்ச வக்கிரம் என்பதை பற்றி கூட முழுமையான தெளிவான முடிவுகளுக்கு வரவே முடியவில்லை. சுபத்துவம் பாவத்துவம் என்பதை உறுதியாக சொல்ற மாதிரி இந்த இடத்துல வக்கிரம் ஆயிடுச்சுன்னா நீச்ச வந்தம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நீச்சன் வக்கிரமானால் உச்சத்திற்கு சமம் என்ற வார்த்தை இருக்கிறது, ஆனால் அது தப்பா தெரியுது. அப்படி ஒன்று அப்ப நேரடியான உச்சத்திற்காக என்ன பலன், குரு புத்திர காரகன், தன புத்திர காரகன், தனம் காசு பணம் புத்திரம், காசு பணம் புத்திரம், குருவின் எல்லாம் நல்லது கெடும். குரு என்றாலே எல்லாம் நல்லது, எல்லாம் நல்லது, நல்ல குணம், நடத்தை,
நெறின்னு சொல்றோம் இல்லையா, நல்ல குணம் நல்ல நடத்தை நெறி. மஞ்சள் நிறம் கெடும். நகை அது தங்கம் கெடும். பணத்தொழில் கெடும். பணத்தை வச்சு செய்யக்கூடிய தொழில் கெடும். நிதி கெடும். வட்டி தொழில் கெடும். சொல்லிக் கொடுக்கும் குரு கெடுவார். சொல் கெடும். இதுதாங்க இப்ப ஆதிபத்தியமும் காரகமும் கெடும். குரு நீச்சம் அடைந்தால் கெடும். சரி, குரு நீச்சத்தை மட்டும் எப்போது அடைவார்? குரு நீச்சம் அடையலாம், பாவத்துவம் அடையக்கூடாது. அனைத்து நிலைமைகளிலும் நீச்சம் தன் திசையில் என்ன செய்வார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு முன்பு அவர் நீச்சனாக இருக்கிறாரா, நீச்ச பங்கத்தை அடைந்திருக்கிறாரா, நீச்ச பங்க ராஜயோகத்தை அடைந்திருக்கிறாரா, எல்லாவற்றையும் விட மேலாக பாவத்துவத்தை அடைந்திருக்கிறாரா, இந்த பாவத்துவம் என்பதை மட்டும் சரியாக கணக்கிட்டுக் கொண்டு குரு பாவத்துவம் அடைந்தால் அதை தீர்க்கு போக்கக்கூடிய சக்தி உள்ளவர் முதன்மையாக வளர்பிறை சந்திரன். பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற சந்திரன், பௌர்ணமியில் இருக்கக்கூடிய சந்திரன். அதனை அடுத்து அவருக்கு முற்றிலும் எதிர்த்தன்மையான சுக்கரன். சுக்கரன் சேர்ந்தாலே நீச்சபங்கத்தை அடைஞ்சிடும். நம்முடைய சுகத்துவ அமைப்புல நீச்சம் என்பது தாழ்ந்த நிலை, எதுவுமே செய்ய முடியாத நிலை. குரு இங்கே இப்படி இருப்பது நீச்சம் என்பதை விட மிகுந்த கெடுதல். இதுதான், இது நிறைய பேர் 1980ல இருக்கும், இதுதான் ரொம்ப கெட்டு போனார். இதையே இப்படி குறிப்பிடுறேன்னா சகட யோகம் அப்படிங்கிற யோகத்துல காதலையே போட்டுக்காதீங்க. அதாவது சகட தோஷம் அப்படி இப்படின்றதெல்லாம் எடுத்துக்கவே வேண்டாம். இப்ப இந்த இடத்துல வந்தா குரு வக்கரமாக இருப்பார். சந்திரனுக்கு ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரம். இப்ப இந்த சகட தோஷம் என்று சொல்லப்படக்கூடிய குரு, குருவுக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு, இந்த அமைப்புல எல்லாமே கண்டிப்பாக இந்த சந்திர கேந்திரத்துல இல்லாத ஒரு நிலைமையில அவர் நிச்சயமாகவே இருப்பார். இங்க வக்கரமாக இருந்தாலும் அந்த நீச்சம் நீச்சமாகவே இருக்கும். அப்படித்தான் வருது எனக்கு. அப்படி ஒன்று பெரிய இதுல இல்லை. அதே நேரத்தில் இந்த சகட யோகம் என்பதை ஏன் அப்படிப்பட்ட யோகமே இல்லைன்னு சொல்றேன். சகட யோகம் கண்ட குப்பைகள் இங்கே ஏகப்பட்டது இருக்கு. சொல்றதுக்கு வெக்கமே இல்லை. எழுதுவோம், பெரிய அளவில் எழுதுவோம். யோகங்களை அனைத்தும் படித்து ஆய்ந்து பார்த்து முழுமையாக சில நிலைகளை உணர்ந்து பொறுக்கி எடுத்த சில செலக்டான யோகங்களை தான் சொல்றேன். பஞ்சமகாபுருஷ யோகங்கள், கேந்திர கோணங்களோடு சம்பந்தப்படுகின்ற யோகம், சிவராஜ யோகம் என்று சொல்லப்படக்கூடிய சூரியனை புனிதப்படுத்தப்படக்கூடிய யோகம், சந்திர அதியோகம், ஒளிக்கிறாங்களை மையப்படுத்தி தான் யோகமே. சந்திர அதியோகம் என்று நான் சொல்லப்படுகின்ற சந்திர அதியோகத்தை பற்றி இப்போ நாம் முழுமையாக உணர்ந்து பேசி லைவ்ல பேசுறதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு சந்திர அதியோகத்தை பத்தி மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கிறது. திக்பலத்தை போலவே இன்றைக்கு யூடியூப்லயும் சரி இதுலயும் சரி தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அத்தனை ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜரும் இப்ப சந்திர அதியோகத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா உண்மை உங்களுக்கு பிடிபட்டு போய் விட்டது. ஆக இந்த அமைப்புல இங்கே பார்த்தீங்கன்னா சந்திர அதியோகம் வேலை செய்யாது. குருவுக்கு அமாவாசை சந்திரனுக்கு ஒளி இல்லை என்பதன் அடிப்படையில் இங்கே சந்திரனுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த இவர் அவரை நீச்ச பங்கப்படுத்த மாட்டார். அதே நேரத்தில் இங்க இன்னொரு பாயிண்ட் கவனிச்சோம்னா சந்திர கேந்திரத்தில் இல்லாவிட்டாலும் கூட